ஹர்விங் ஸ்டோன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க சாதித்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை சரிதையே எழுதுகிறவராக இருந்தார் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறார் நிறைய சாதனையாளர்களை பற்றி ஒரு முறை அவர் இடத்துல ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க நிறைய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறீங்க அதை புத்தகமாக எழுதியிருக்கிறீங்க இந்த சாதனையாளர்கள் இடத்துல காணப்படும் குணாதிசியம் என்ன எல்லா சாதனையாளர்கிட்டையும் எது காமனாக காணப்படுது அப்படின்னு ஸ்டோன் கிட்ட கேட்டாங்க அதற்கு ஸ்டோன் சொன்னார் அவர்கள் அந்த சாதனையாளர்கள் அவர்கள் தலையில் அடிக்கப்பட்டார்கள் மனிதர்களால் எதிர்க்கப்பட்டார்கள் பல வருடங்களாக முன்னேற்றமின்றி காணப்பட்டார்கள் ஒவ்வொரு முறை அவர்கள் வீழ்த்தப்படும் பொழுதும் அவர்கள் திரும்ப 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 எழுந்து நின்றார்கள் இப்படிப்பட்டவர்களை யாராலையும் அழிக்க முடியவில்லை அவர்களின் வாழ்வின் முடிவில் அவர்கள் எதை சாதிக்கும்படி புறப்பட்டார்களோ அதில் பெரும் பகுதியை அடைந்து விட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்கள் பைபிளில் கூட நம்ம பார்க்கலாம் சாதனையாளராகிய பவுல் எழுதுறாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ரெண்டாம் உலக யுத்தத்தின் பொழுது ஜெர்மனி தேசம் ஹிட்லரினுடைய படைகள் ஜெயித்து கொண்டே வந்தாங்க இங்கிலாந்து தேசம் பெரிய தோல்விகளை சந்தித்து வந்தது ஜெர்மன் படைகள் இங்கிலாந்து தேசத்தினுடைய கப்பல் மேலே பாம்பு போட்டாங்க இன்னும் இங்கிலாந்து தேசத்தில் ஏரோப்ளைன் மூலமாக நிறைய பாம்பு போட்டாங்க இவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஜெர்மனிய விமானங்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு வரும்பொழுது ஒரு சைரன் அடிப்பாங்க ஒரு சத்தத்தை எழுப்புவாங்க அப்போ இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கவங்க எல்லாருமே தங்க வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் காரில் இருந்தாக்கா காரை நிறுத்தி லைட்டெலாம் ஆஃப் பண்ணும் ஏன்னா ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சால் கூட இந்த நாசி படைகள் பாம்பை போட்டுருவாங்க அப்படி கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்தாங்க இன்னும் சொல்ல போனாக்கா இந்த உலக யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த மக்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் அதாவது அண்டர்க்ரவுண்டில் இருக்கிற ஒரு குகை வீடுகளில் தான் இவங்க வாழ்ந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் வின்ஸ்டன் சர்ச்சில் என்னுடைய மக்கள் எல்லாம் இந்த பங்கர்ஸில் இருக்கும் போது நானும் அதே மாதிரி தான் பங்கர்ஸில் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் பங்கர்ஸ்லேருந்து தான் செயல்பட்டாங்க அப்படி பயங்கர கஷ்டமான தோல்விகள் நிறைந்த பாதையில் இங்கிலாந்து தேசம் பயணித்து கொண்டிருந்தது அப்போ ஒரு முறை இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க நம்முடைய நாடுகள் தோல்வியை சந்தித்து வருகிறது எப்பக்கம் திரும்பினாலும் தோல்வி தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இல்லை வெற்றி நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இங்கிலாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களே நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்னார் நாங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாம் வெற்றி என்ன விலை கொடுத்தாவது அந்த வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கான பாதை எவ்வளவு பயங்கரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கான பயணம் எவ்வளவு தூரமானதாக தெரிந்தாலும் அந்த வெற்றிக்கான பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நாம் வென்றே ஆக வேண்டும் ஏனெனில் வெற்றி இல்லையேல் உயிர் வாழுதல் இல்லை ஃபார் வித்தவுட் விக்ட்ரி தேர் இஸ் நோ சர்வைவல் அப்படின்னார் அதே மாதிரி இந்த முயற்சியோட அவங்க போரிட்டார்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள் அந்த கொடூரமான அந்த ஹிட்லர் அவங்களுடைய படைகளில் இருந்து இந்த முழு உலகத்திற்கும் ஒரு விடிவை ஏற்படுத்தினார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒரு குணாதிசயம் என்னன்னாக்கா பவுல் சொல்ற மாதிரி எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாத ஒரு குணாதிசயம் கலக்கமடைந்தும் மனம் முறிவடையாத ஒரு குணாதிசயம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்ற எண்ணம் தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்ற உறுதி இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஒரு மனப்பாங்கு இன்னைக்கு இன்றைய வாக்கின்படி இப்படிப்பட்ட மனநிலைமை நாம் உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம்